வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜி டைம்ஸ் சேனல். கோவை மண்ணில் பாய்ந்தோடி வந்து கோவை மக்களின் தாகம் தீர்த்து விவசாய பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்த கௌஷிகா நதி இன்று கொங்கு மண்ணில் இல்லை. இந்த நதி எப்படி காணாமல் போனது, கௌஷிகா நதிக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிற வரலாற்று உண்மைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பல நூறு வருடங்களுக்கு முன்பு குருடிமலை என்று அழைக்கப்படுகிற மலையில் இருந்து உற்பத்தியாகி 50 கிலோமீட்டர்கள் தொலைவு பாய்ந்தோடி வந்து நொய்யல் ஆற்றில் கலந்து பின்பு காவேரி ஆற்றில் கலக்கும் விதமாக பாய்ந்து பறந்தோடி வந்திருக்கிறது கௌஷிகா நதி. இந்த நதிக்கு எப்படி கௌஷிகா நதி அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கௌஷிக முனிவரால் இந்த நதி உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பகுதியை ஆண்ட கௌஷிகன் அப்படிங்கிற மன்னனின் நினைவாக இந்த நதிக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் பெரும்பள்ளம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இந்த நதிக்கு உண்டு. இந்த நதி பாய்ந்தோடி வந்த பகுதிகளில் எல்லாமே விவசாயம் அந்த காலத்தில் மிகவும் செழிப்போடு இருந்திருக்கு. இந்த நதி இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த கௌஷிகா நதி பாய்ந்து பறந்து விரிந்து ஓடி வந்த பகுதிகளை அந்த காலத்தில் விஜயநகர பேரரசர்களும் பாண்டிய மன்னர்களும் ஆட்சி செய்ததற்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதரும் கூட இந்த கௌஷிகா நதியை பற்றி தனது திருப்புகளில் பாடல்களில் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளவு பெருமைகளை கொண்ட கௌஷிகா நதி இன்று நம் கொங்கு மண்ணில் இல்லை, மாயமாகி போனது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே நம்ம எல்லாருடைய மனதும் வருத்தப்படத்தான் செய்கிறது. ஏன் இந்த நதி வறண்டு போனது அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்கும்போது விஞ்ஞானிகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் முன்வைக்கக்கூடிய முதன்மையான கருத்து, முறையில்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் கழிவுகளை நாம் முறையின்றி ஆற்று பகுதிகளில் எரிவது போன்ற காரணங்கள் தான் இதற்கு முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசும் இந்த நதியை மீட்டெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோவை மாவட்ட ஆட்சியாளர், அதாவது முன்பு கோவை மாவட்ட கலெக்டராக இருந்த திரு ராஜாமணி அவர்களும் இந்த நதியை மீட்டெடுப்பதற்கான பல முயற்சிகளை எடுத்தார். இன்றும் அந்த பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லோரும் இந்த நதியை மீட்டெடுப்பதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை நண்பர்களாகிய நீங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி நம்ம எல்லாரும் வாலண்டியர்ஸாக இந்த பணியை செய்யும்போது இது அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் சென்றடையும். இந்த பணிகள் இன்னும் துரிதமாக நடைபெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இது போன்ற பயனுள்ள நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம விஜி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தாங்க, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.